ஆடி மாதம் முதல் நாளை வரவேற்கும் விதமாகவும் தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாட்டும் வகையில் கரூரில் தேங்காய் சுடும் விழா. கரூர் மாவட்டம் காவேரி மற்றும் அமராவதி ஆற்றங்கரை ஓரத்தில் ஆடி மாதத்தை வரவேற்கும் வகையில் முதல் நாளான இன்று தேங்காய் சுட்டு அவரவர் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது வழக்கமானது. அதர்மத்துக்கும் தர்மத்திற்கும் இடையே நடைபெற்ற மகாபாரத போர் ஆடி மாதம் 1 தொடங்கி 18 நடைபெற்று ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது என்ற ஐதீகத்தை கடைபிடித்து வரும் பொதுமக்கள், இந்த நிலையில் கரூர் ஆற்றங்கரையில் தேங்காய்க்குள் கடலை, வெள்ளம், அவல், பாசிப்பயிர், ஏலக்காய் என 5 வகையான பூரணங்கள் வைத்து அந்த தேங்காவை தீயில் சுட்டு அதை அப்பகுதியில் உள்ள அம்மன், விநாயகர் மற்றும் இஷ்ட தேவதைகளுக்கு படையலிட்டு பொதுமக்கள் வழிபட்டனர். நோய் நொடியின்றி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது, ஆடி மாதத்தில் இருந்து நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் மனித சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும் என அம்மனை வேண்டி இந்த தேங்காய் சுடும் வைபவத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். வருஷம் வருஷம் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து 15 நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். அமராவதியில் இருக்க காரணம் வந்து வைகை ஆறு பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அது ஆற்றுல தேங்காய் சுட்டால் நல்லது, தண்ணி வரும் அப்படின்லாம் சாமியை கும்பிடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்காயில் வந்து தேங்காய் அப்புறம் அவல் போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், நெய், முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கோம்.